அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வராகி விஷயம். அதுலயும் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை முயற்சி பண்ணி ஏழாவது நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மன் வந்து கனவுல தரிசித்ததா அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விவரத்தை நாங்க போடனே முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாம இந்த மூல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குருநாதர் வந்து எங்களுக்கு முதலில் கொடுத்து எல்லாரையுமே கன்ஃபார்மா சித்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்ன மூல மந்திரம் இது. இந்த வராகியம்மன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அது நன்மை நல்ல காரியத்துக்கு நீங்க பயன்படுத்துற இருந்தால் உங்களுடைய தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் உள்ளத்தோட உங்களுக்கு வந்து கனவுல வந்து நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கான பதில சொல்லிட்டு போவாங்க. அதனால எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலுமே இந்த வராகியம்மனை பூஜை பண்ணிட்டு இந்த வராகியம்மனை சித்தி பண்ணிட்டு பண்ணும்போது அதுல வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்தாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து முழுசா சித்தி செய்ய கிடையாது. ஏன்னா நான் இதை செய்யும் போது எனக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துட்டேதான் இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாம் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் இந்த முறையை கொடுத்திருந்தேன். கொடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாளே எனக்கு சித்தி ஆயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா எங்ககிட்ட வந்து சொன்னனாலதான் இன்னைக்கு இந்த பதிவே போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட வாசகர்களுக்கு சில பேருக்கும் நான் ஆல்ரெடி இதோட மூலமந்திரம் கொடுத்திருக்கேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முழுமையா எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி நான் இப்ப சொல்ல போறோம். உங்களுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அப்புறம் நவதானிய வடை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து ஒரு பாலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு வந்து உருண்டை பண்ணி வைங்க. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, தேன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படையலா வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வராகி அம்மனோட போட்டோ ஒன்னு வச்சு அந்த அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்பூரை ஏத்தி நீங்க வந்து விளக்காமிச்சுட்டு இந்த பூஜை நீங்க எப்படி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நீங்க பகல் டைம்ல எப்போனாலும் நீங்க பூஜை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நாளா பாத்துக்கோங்க. அதாவது இது வந்து இப்பதான் பண்ணும் அப்படிங்கிற கணக்குல இல்ல, நீங்க எந்த நேரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பண்ணீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை பண்ணிட்டு நீங்க என்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு நைட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். வராகி அம்மனோட இது வந்து சொப்பன வராகி. இந்த அம்மனோட மூல மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 108 முறை நீங்க சொல்லிட்டு படுத்துங்கலாம். அதாவது எங்க சுக்கன்னு சொன்னா நீங்க தூங்குற உங்க கட்டல் மேலேயே உட்காந்து சொன்னாவே போதும். 108 எண்ணிக்கை உங்களோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோடு இருக்கு இல்லைங்களா, ரேக ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒரு கோடு, அந்த கோடை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 கவுண்டிங் வரும். அது எப்படி எந்த சில பேர் ஓம்ங்கிற மாதிரி பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுல என்ன மாதிரி நீங்க பண்ண முடிஞ்சோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இந்த கவுண்டிங் 108 நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதை 108 பண்ணி 11 நாளைக்குள்ளார உங்களுக்கு சித்தி அடையும். இந்த டைம்ல எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு தப்பான வேலையும் நிச்சயமா பண்ணிடாதீங்க. தப்பான வேலைங்கிறது மனசாலம் கூட நினைக்க கூடாது. மது மாது சூது எதுவுமே உங்களுக்கு இருக்க கூடாது. இந்த 11 நாள் நீங்க நல்லபடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சித்தி கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது நீங்க பண்ற காலத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனவு ரொம்ப கொடூரமான கனவுகளா உங்களுக்கு வரும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பெரிய இது எனக்கு வந்த நான் எதனால விட்டுங்கிற சொல்லிடுறேன். என்னோட கனவு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பைக்ல எங்கேயே வந்துட்டு இருக்கேன், வர வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு லாரியும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதின மாதிரி அந்த மோதி அங்க ஃபுல்லா ஒரே பிளட்டா இருக்கு. நான் என் கால ஸ்லிப்பரும் கூட கிடையாது, நான் வெறும் கல்ல அப்படியே அந்த பிளட்ல வந்து வண்டியை தள்ளிட்டு நடந்து போற மாதிரி அதை நான் அந்த அது மாதிரி ஒரு கனவு கண்டேன். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபீவர்ல படுத்துட்டேன். சோ அதுக்கப்புறம் என்னால இது வந்து தொடர முடியல. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நிச்சயம் தான். ஏன்னா என்னோட நண்பருக்கும் வந்துச்சு, அவரும் அப்படிதான் சொன்னாரு, கொடூரமான கனவுகள் வந்துச்சு, என்ன வந்து இதை பண்ண விடாம பண்ணுச்சு அப்படிலாம் சொன்னாரு. அதனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காப்பு மந்திரங்கள் உங்களுக்கு நீங்க எல்லாமே பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு காப்பு பண்ணிட்டு நைட் அதேமாதிரி நீங்க தூங்கும்போது வந்து பாத்தீங்கன்னாலும் அனுமாரை கும்பிட்டுட்டு நீங்க தூங்குங்க. சோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராம இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு சிரத்தையோட ஒரு விஷயத்தை இறங்கிட்டீங்கன்னா 100% நல்ல வெற்றி அடைவேங்கிற ஒரு நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இதோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 நாட்கள் தான். ஒரு நாளைக்கு 108 தடவை நைட் நீங்க தூங்கும் போது மட்டும் சொல்லிட்டு படுத்து தூங்கிக்கலாம். உங்களோட பெட்ல உட்காந்தே சொல்லலாம், பெட்ல உட்காந்து சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிக்கோங்க. வேற எதுவும் நீங்க இதுல பெருசா பண்ண வேண்டியது இருக்காது. உங்களுக்கு முடிஞ்சா நான் சொன்ன நைவேத்தியங்கள் நீங்க வச்சு கும்பிடலாம், அது தப்பு கிடையாது. அதாவது நான் சொன்ன அத்தனை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாச்சு வச்சு நீங்க வந்து வராகியம்மன் வழிபடுங்க. வராகியம்மன் பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறதுனால நான் அதை பத்தி பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஆனா வராகியம்மனை சித்தி பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயம்ங்கிறதே இருக்காதுங்கிற அளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட நண்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே வந்துருச்சு. அவர் ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டாருன்னா அந்த அம்மனையை வந்து அதை அடையறதுக்கான வழிகளை அவங்களுக்கு டெய்லி வந்து கனவுல சொல்லுவாங்க. இதனால நீங்க இந்த அம்மனை வந்து சித்தி பண்ணிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும். நன்றி.